மனித உருவத்திலே அந்த திமிங்கலங்கள் கப்பலை மட்டுமல்ல ஒரு தேசத்தையே கவிழ்த்து விடக்கூடிய திறமை பெற்றது. ஐயோ, அப்படின்னா அந்த மனுஷ திமிங்கலத்தை பார்க்கணுமே அவசியம். கரை சேர்ந்தது காண்பிக்கிறேன், கவலைப்படாதே. பாட்டு பாடி குள்ள தாரா, எங்கே குள்ளா நீ போடாதே குள்ள தாரா, இல்லானா பாட்டு பாடி குள்ள தாரா, எங்கே குள்ளா நீ போடாதே குள்ள தாரா. பாட்டு பாடி குள்ள தாரா, இங்கே குள்ளா நீ போடாதே குள்ள தாரா. அந்தமா முனிவரெல்லாம் அடங்கினார். என்ன
அந்த காலம் அதை அறிந்ததால் உங்கள் விழியினாலே ஆண்கள் அசையமாட்டார் இந்த காலம் தில்லானா பாட்டு பாடி குள்ளத்தாரா இங்கே குள்ளானி போடாதே குள்ளத்தாரா தில்லானா பாட்டு பாடி குள்ளத்தாரா இங்கே குள்ளானி போடாதே குள்ளத்தாரா வாழைப்பழம் வேண்டாமெனும் குரங்கு போலே வாயளவில் பேசிடுவார் பிறகு வைத்தியரும் அறியாத பைத்தியம் பிடித்தேங்கி வலிய வந்து காலில் விழுவார் வில்லாதே வில்லரெல்லாம் வம்புக்காரா எங்க விழியாலே பலியாவார் வம்புக்காரா வில்லாதே வில்லரெல்லாம் வம்புக்காரா எங்க விழியாலே பலியாவார் வம்புக்காரா அப்படியா பின்னே எப்படியா நீரில்லாத நிலமில்லே நிலமில்லாத மரமில்லே மரமில்லாத விதையில்லே விதையில்லாத மரமில்லே ஆணில்லாத பெண்ணில்லே பெண்ணில்லாத ஆணிலே புரியுதா புரியுதே 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 மலையான எம் மனச குள்ளத்தாரா அறிவு ஒளியாலே பேசிட்டியே குள்ளத்தாரா மலையான எம் மனச குள்ளத்தாரா அறிவு ஒளியாலே பேசிட்டியே குள்ளத்தாரா கல்லானாம் விளையும் வம்புக்காரா கல்லானா ஐயோ பொண்ணு தில்லானா ஐயோ என் கண்ணே யம்மா ஐயோ அப்பா யம்மா ஆஹா என்ன சொல்லுவேன் உன்னை பார்த்தல இருந்து என் மனசு என் உள்ளம் அப்படியே பறக்கு 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 பறக்குன்னு நினைக்குது ஐயோ யம்மா சித்தப்பா என்ன இது ஒரே அமைதி முரசுகள் முழங்கவில்லை எவர் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை காரணம் சித்தப்பா சொல்லுங்கள் ஏன் சோகம் அப்பா எங்கே கொடி தாழ்ந்தது அப்பா காரணமாகி விட்டாரா ஜீவகா உன் தந்தை என் தமையன் தாயகத்தின் காவலன் அரசர் மரணம் அகால மரணம் அக்கமச்சாவு நினைக்க முடியாத கொடுமை அப்பா உங்களை பார்க்கலவா அவசர அவசரமாக ஓடி வந்தேன் அப்பா அப்பா எப்படி இறந்தார் என் தந்தை விதி விளையாடி விட்டது விவரமெல்லாம் பிறகு சொல்லுகிறேன் வா முதலில் உன் தந்தையின் சமாதி வணங்கு மன்னராண்ட மணிபுரி வாழவே மாநில மீது அவர் புகழ் வாழவே மணிபுரி சாம்ராஜ்யத்தின் ராஜ பிரதிநிதிகளே அயல் நாடு சென்று சுற்றுப்பிரயாணம் முடித்து திரும்பி வந்த இந்நாட்டு இளவல் இளவரசர் ஜீவகனுக்கு வந்ததும் வராததுமாக நாம் காட்டும் காட்சி இந்த சமாதிதான் ஜீவகனின் அருமையான தந்தை மணிபுரி சக்கரவர்த்தி என் அன்புக்குரிய அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் விண்ணுலக அடைவார் என்று நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை வேட்டைக்கு சென்றிருந்த வேந்தரை
வேங்கி சின்னாபின்னப்படுத்தி விட்டது. கொஞ்சம் உயிரோடு அவருடைய உடல் கிடைத்திருந்தால் போதும். அரண்மனை வைத்தியர் இதோ நிற்கும் துர்முகி அவரை பிழை என்ன செய்வது? அண்ணனின் பிரேதத்தை நம் அரசாங்க கல்லறையில் பத்திரப்படுத்தி ராஜ மரியாதையோடு காப்பாற்ற முடியாதபடி அவர் உருவமே கிடைக்காமல் போய்விட்டது. உருவமே கிடைக்காமல் போய்விட்டது. உருவம் மட்டுமா? இந்த ராஜ்யத்தை பற்றி சமீபத்தில் அவர் ஒரு சாசனம் எழுதி வைத்திருந்தார். அதுவும் போன இடம் தெரியவில்லை. அதை பற்றிய தகவலும் புலப்படவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் நமது தளபதி பராக்கிரமனை ஏற்பாடு செய்திருக்கிறேன். என்ன செய்வது? ஆனதாகிவிட்டது. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ? பரவாயில்லை. எல்லோரும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மன்னரின் புகழ் மாநிலமெல்லாம் பரவும்படி வாழ்த்து கூறுங்கள். மன்னர் புகழ், மாமன்னர் புகழ், மணிபுரி ராஜ்யம், மன்னர் சாகவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறார். அறிவுமணி, அறிவுமணி, அதோ போகிறானே தாடிக்காரன். அவனை பின்தொடர்ந்து போய் யாரும் கறந்து வா. அரசாங்கத்தில் அரசாங்கத்துல மக்கள் மன்றத்துல எழுத்து பேசினாரா? அதுக்காக இந்த தண்டனை. ஓஹோ, அப்படின்னா இந்த அரசாங்கத்துல பேசுற ஆளே வேண்டாமா? ஊமதான் வேணுமா? எல்லாம் பிரதாபசிம்மர் ஏற்பாடியா? ஓஹோ, பிரதாபசிம்மர் ஏற்பாடா? இருக்கட்டும் ஐயா, உங்களுக்காக இந்த வீடு யாருன்னு தெரியும்? இந்த வீடா? இது அரண்மனை வைத்தியர் துன்முகி வீடு. ஏன் உங்களுக்கு எதாவது மருந்து இருந்தா வேணுமா? இல்லங்க, நான் கொஞ்ச நாளைக்கு வீரோட இருக்கணும். ரொம்ப நன்றி. சரி, போஸ்ட் ஆன். போஸ்ட் ஆன். அரண்மனை வைத்தியர் துர்முகி. என்ன இது? நீங்கள் எல்லாம் எங்கே வந்தீர்கள்? கலங்கி இருக்கும் தங்களுக்கு களிப்பூட்டும் வேலை எங்களுக்கு. என்ன? அதுவும் தங்கள் சித்தப்பா கட்டளை. போதும், போங்க இங்கிருந்து. போங்க வெளியே. சித்தப்பா கட்டளை. அப்பா, 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 உங்களை நான் உண்மையிலேயே இழந்து விட்டேனா அப்பா? மணிபுரி மண்டலத்தின் அரசன் மாமன்னனாகிய நான் குடிமக்களுக்கும் குருமண்டபத்து பிரதானியர்களுக்கும் இந்த சாசனத்தின் மூலம் அறிவிப்பதாவது, அரண்மனை சோதிடர் எனக்கு எந்த நேரத்திலும் அகால மரணம் ஏற்படலாம் என்றும், வெளிநாடு சென்றுள்ள இளவரசன் ஜீவகனுக்கும் ஜாதகம் சரியில்லாததால் உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள் உருவாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சோதிடர் மொழிப்படி அப்படி ஏதாவது எனக்கு ஏற்பட்டு விட்டாலும், இளவரசனும் ஜாதகபலனுக்கு இரையாகிவிட்டாலும், இந்த ராஜ்யம் என் தம்பி பிரதாபசிம்மனுக்கும் அவனது சந்ததியாருக்கும் சொந்தமுடையதாக ஆக்கப்பட வேண்டும் என்று மனப்பூர்வமாக இந்த சாசனத்தை எழுதி வைக்கிறேன். இப்படிக்கு இந்த இடத்தில் தான் தாங்கள் கையொப்பம் இட வேண்டும். அதுதான் நடக்காது. நடைப்பினமாக நான் இந்த இடத்திலேயே அறிந்தாலும் அறிவேனே தவிர
கையெழுத்து போடுவது என்பது மட்டும் கனவிலும் நடக்காது. மாஜி மன்னரே, இப்போது நீர் எமது கைதி, உமது உயிர் எமது கையில். இதில் கையெழுத்து போடாவிட்டால் நீர் மறுகணமே வெறிநாயைப் போல் அடித்துக் கொள்ளப்படுவீர். ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கள், நான் சாகிறேன். நாசகாலர் கையில் நாட்டை ஒப்படுத்தியேன் என்ற மாபெரும் பழியை ஏற்படுத்தாமல் சாகிறேன். செய்யுங்கள், என்னை கொலை செய்யுங்கள். அப்படியானால் இந்த முறையும் கையெழுத்து போட மாட்டேன். அதுதானே? போட மாட்டேன், மாட்டேன், நிச்சயம் போட மாட்டேன். நடக்கட்டும். அப்போதும் இவன் கையெழுத்து போட சம்மதிக்காவிட்டால் சொல்லி அனுப்புங்கள், நாங்கள் வருகிறோம். என்ன வாயிற்று? அரசர் கையெடுத்துட்டாரா? இல்லை, எவ்வளவோ பயமுறுத்தினோம், சீறி பாய்ந்தோம், சித்திரவதை செய்தோம். பிறகு? என் சிரமறுத்தாலும் சரி, என் கரமசையாது கையெழுத்து போட என்று கூறிவிட்டார். வந்து துளைந்து விட்டான். என்னுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் கலைந்து விடும் போல் இருக்கிறது. தளபதி, யோஜனை சொல், நான் உடனே அரசனாக வேண்டும். துன்முகி, சீக்கிரம் சொல், செங்கோல் என் கைக்கு வர வேண்டும். அதற்கு வழி இறையா, நீ சொல், நான் மகாராஜா ஆக வேண்டும். அதற்கு என்ன வழி? பிரபு வந்து நான் சொல்லட்டுங்களா? சொல், சீக்கிரம் சொல். வந்து மகாராஜாவோட உடையெல்லாம் இங்கதான் இருக்கு. ஆமா, அதை எடுத்து நீங்க போட்டுக்கிட்டா நீங்களும் மகாராஜா தான். பிரபு, சிறையில் இருக்கும் மன்னவரையும் கொண்டு விடுவது, ஜீவகனையும் கொண்டு விடுவது, நாமே பட்டத்துக்கு வந்து விடுவது. வேண்டாம் வேண்டாம், அரசன் இறந்து விட்டதாக கதை கட்ட நாம் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்னும் இளவரசனையும் கொண்டு விட்டால் மக்களுக்கு நம் மீது சந்தேகம் ஏற்படும். வேண்டாம் வேண்டாம். அப்படியானால் பிரபு, சதி செய்வதே நல்லது. ஆமா, அந்த வந்துட்டேன். சதி, 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 பதி என்றால் கணவன், சதி என்றால் மனைவி. உளராதே பிரபு, இன்றில்லாவிட்டால் ஒரு நாள் எப்படியும் அரசரிடம் கையெழுத்து வாங்கி விடுவதே நல்லது. இந்த சாசனம் நமக்கு பெரிய பலம். அதுவரை இளவரசரை சமாளிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? சரி, நீ போகலாம். இளவரசரை பைத்தியமாக்கி விட வேண்டும். பைத்தியமா? நான் தடுக்கிறேன் அதற்கு மருந்து. ஆஹா, நமது அரண்மனை வைத்தியருடைய யோஜனை அபாரமானது, அபாரமானது. அப்படியே செய்வோம். ஜீவகன் பைத்தியம் பிடித்தாரட்டும், சிறையில் அரசன் வாடட்டும், இதற்கிடையில் அரசாங்கம் என் கையில். ஆனால் அரசனுடைய கையெழுத்து சாசனத்தில் ஏற வேண்டுமே, அதற்கு நான் பொறுப்பு. சரியான சமயத்தில் சரியான யோஜனையை சொன்னாய். இது சாதாரணமான ஒரு மருத்துவனுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய யோஜனை அல்ல, ஒரு பெரிய மந்திரியனுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய யோஜனை. நான் அரசனானால் நீரே மந்திரி, நீரே மந்திரி. அவனை கண்டுபிடித்து விட்டாயா? கண்டுபிடித்தான் விடுவானா? இந்த பாரு ஜீவா, அவன் ஓடி இருக்கான் பாரு. அவன் ஓட, நான் ஓட, கடைசி அவனை பிடிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துட்டாயா? எங்க அவன்? அது கூட தான் ஓடிச்சான் அவன். சே, என்ன உளர், ஒழுங்கா சொல்லு. என்ன ஒழுங்கா? அவன் யாரு? அவன் ஏன் நம்ம சமாதிக்கு வரணும்? ஏய், நம்ம சமாதிக்கா? அட, அரச சமாதிக்கு ஏன் வரணும்? அவன் ஏன் தாடி வச்சிருக்கான்? என்ன கண்டு பயந்தியா அப்படி ஓடணும்? ஆமா, இத்தனை சந்தேகத்தை நான் கேட்டுனா எந்த உண்டாயா? அவசரப்படாதே, அவசரப்படாதே, அதுக்குள்ள அவன் வைத்தியர் வீட்டு நுழைஞ்சிட்டான். வைத்தியர் வீட்டுக்குள்ளயா? எந்த வைத்தியர் வீட்டுக்குள்ள? நம்ம அரண்மனை துர்முகி வைத்தியர்ல, அவர் வீட்டுக்குள்ள. துர்முகி வைத்தியர் வீட்டுக்கா? அவையே அங்க போறான். அதையும் நான் கேட்டான். விளையாடாதே, நாம் உடனே வைத்தியர் வீட்டுக்கு போக வேண்டும். அந்த வாலிபனை காண வேண்டும். ஜீவகா, வைத்தியர் வீட்டுல உன் கவலையை போக்குறதுக்கு ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு, தெரியுமா? மருந்தா? ஆமா, முன்னெல்லாம் வைத்தியர் அரண்மனைக்கு வரும்பொழுது கையில் அழைச்சுக்கிட்டு வருவாரு,
மருந்து கையில அழைச்சிட்டு வர்றதா? ஆமா, இந்த பாரு ஜீவகம், அந்த மருந்துக்கு கால் உண்டு, கை உண்டு, மயக்கும் கண் உண்டு, அப்பதான் அது இத்தனும் உண்டு. ஓஹோ, வைத்தியரின் மகள் வேல்விழியா? அவள் சிறுமி அல்லவா? அது 7-8 வருஷத்துக்கு முந்தி. இப்போ மருந்து
மருந்து சாப்பிட்டு மந்திரி ஆவதா? இது மிகவும் சுலபமாக இருக்கிறதே. வீரம், விவேகம், திறமை இதெல்லாம் கூட தேவையில்லையா மந்திரி வேலைக்கு? வீரம் இந்த மருந்திலேயே கலந்திருக்கிறது. உன் தந்தைக்கு விவேகமும் திறமையும் இல்லாவிட்டால் இப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியுமா? என்னப்பா சொல்லுகிறீர்கள், மருந்துக்கும் மந்திரிக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கிறது வேல்வழி. பிரதாபசுமன் அரச பீடத்தில் அமர்ந்து விட்டால் பிறகு நான் தான் மந்திரி, நீதான் மந்திரி குமாரி. என்ன அப்படியானால் இளவரசன் ஜீவகன்? ஜீவகன்? இளவரசன் ஜீவகன்? இப்பொழுது நாய் பார்த்தாயே நாய், அந்த நாய் போல் ஆகிவிடுவான் நாடாள வேங்கி ஜீவகன். இளவரசனை நிரந்தரமாக பித்தனாக்கும் திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. விருந்து மண்டபத்திலே அவன் அருந்தும் அறுசுவை மானத்தோடு இந்த மருந்தும் கலக்கப்படும். பிறகு ஜீவகனின் கதி நாயின் கதிதான். ஐயோ வேண்டாம்ப்பா, மகாபாதகம், ராஜ துரோகம். ஜீவகன் யாருக்கும் எந்த கொடுமையும் செய்யவில்லை. அவர் சிம்மத்தில் மேறினான் நாட்டில் சிறப்பும் செழிப்பும் பொங்கும். ஓஹோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாத்திரம் நாடு நாசமாகவா போய்விடும்? இந்த மகளாவது தந்தை மந்திரி அவதை தடுப்பாளா? அதற்காக ஒருவர் வாழ்க்கையை வறண்ட பாலைவனமாக்குவதா? முட்டாள் பெண்ணே, முத்தெடுக்க வேண்டுமானால் சிப்பியை உடைக்காமல் இருக்க முடியுமா? நீயே நினைத்து பார், உன் என்னப்படி ஜீவகன் முடிசூடி கொண்டால் எனக்கு மந்திரி வேலை கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும்? அறிவாளிகளுக்கு அல்லவா அந்த வேலை கிடைக்கும். வேல்விழி, இல்லை இல்லை, அனுபவம் நிறைந்த உங்களுக்கு இந்த அரண்மனை மருத்துவர் வேலையே போதும் என்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும், அரசியல் விஷயங்களில் நீ தலையிடாதே. வைத்தியர் மகள் இல்ல, அவள் அனுப்பினார் பிரபு என்னை. அன்புள்ள இளவரசருக்கு அரண்மனை விருந்தில் தங்களுக்கு பித்த மருந்து கலக்க ஏற்பாடு. ஆனால் நான் அந்த மருந்தை மாற்றிவிட்டேன் தந்திரமாக. இப்படிக்கு வேல்விழி. ஆமாம், உனக்கும் வேல்விழிக்கும் என்ன உறவு? நான் வேல்விழியின் காதலன். சபாஷ், பளபளப்பான இந்த சிமிழுக்குள்ளே பயங்கரமான மருந்து அல்லல்ல, என்னுடைய பட்டாபிஷேகத்தை செய்து வைக்கும் சூர்ணம். பராக்கிரமா பிரபு, என்ன ஆட்டக்காரி அபராஜிதா, இந்த மருந்தை பரிபக்குமாக வழங்க வேண்டும். வணக்கம். ஏல்வி, உன்னை பார்த்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. பரவாயில்லை, அப்போது பச்சிளம் சிட்டாக இருந்தாய், இப்போது பருவமயிலாக காட்சி தருகிறாய். ஏழை விட்டு தேடிக்கொண்டு எங்கே இவ்வளவு தூரம்? அந்த தாடிக்கார வாலிபனிடம் கடிதம் கொடுத்து அனுப்பினாயே, அதன் விளைவுதான் இதெல்லாம். உன் அப்பாவை தேடிக்கொண்டு வந்தேன். அவருக்கு என்ன இதெல்லாம் தெரியுமா? அப்பாவை ஒன்றும் தொந்தரவு செய்யாதீர்கள். அரசர் சாகவில்லை, சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. எப்படி? தயவு செய்து கேட்க வேண்டாம். அரசாங்கத்தை கைப்பற்ற அரண்மனைக்குள்ளேயே சதி நடக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அந்த சதியில் உன் தந்தையும் சம்பந்தம் என்கிறேன் நான். இல்லை, இல்லவே இல்லை. அப்பாவின் பெயரை வீணாக உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த அக்கிரமக்காரர்கள், அதை நீங்கள் நம்ப வேண்டாம். அப்படியானால் பித்த மருந்து? அப்பாவுக்கு அதில் தொடர்பில்லை. இளவரசி, உங்களுக்கு நான் செய்த உதவிகளின் பெயரால் கேட்கிறேன். அப்பாவை சந்தேகித்து கொடுமைப்படுத்தி விடாதீர்கள். வேல்விழி, நான் வருகிறேன். ஏன் அதற்குள்? இன்னும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாமே. பேசி பயன் என்ன? நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தால் உன் காதலன் வேறு சந்தேகப்படுவான்.
காதலனா? அந்த தாடிக்கார வாலிபன். சரிதான். அவன் எனக்கு காதலனா? யார் சொன்னது அப்படி? கேள்விடி. அவன் உன் மீது உயிரையே வைத்துக் கொண்டிருக்கிறான். நீ அவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். முடியாது. நீங்கள் உண்மையிலேயே சொல்லுகிறீர்களா? ஏன்? ஆமா. இல்லை. நீங்கள் மனதார சொல்லவில்லை. என் மனதாரத்தான் சொல்கிறேன் வேல்விழி. சரி. என் காதலனை அழைத்து வருகிறேன். இப்போதே திருமணத்தை முடித்து விட்டு போய்விடுங்கள். இவரே என் காதலர். என்ன வேல்விழி, நீதானா? நீ பெரிய சாமர்த்தியக்காரியா? ஏ வேல்விழியின் காதலரே, உமக்கும் வேல்விழிக்கும் கொஞ்சமும் பொருத்தம் கிடையாது. வேல்விழிக்கு ஏற்ற வீரன் ஜீவகன். யார் இங்க தூங்குறது? ஏ எலும்பு, எலும்பு எழுந்துரு. அரண்மனையில் இருக்கிற அடிமை பெண். என் பேரு அபராஜிதா. அபராஜிதா? அடிமை பெண்ணா? இவ்வளவுதான? பெண்ணே, அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் அரசிளங்குமாரனின் ஆப்த நண்பன் அறிவுமணியை
அகாரணமாக எழுப்ப வேண்டிய அவசியம் என்னவோ? வருகிறேன். நெல் நெல் அபராஜிதா, அரண்மனையில் பணிபுரியும் ஒரு அடிமை பெண்ணின் கையை அகாரணமாக தொட வேண்டிய அவசியம் என்ன? அகாரணமாய் தொட்டதற்கு அபராதம் என்னவோ செலுத்துகிறேன். அபராதம் இரண்டு பவுன். Ha ha ha!
விருந்தினர்களே, என்னிடம் அன்பு கொண்டுள்ள அருமை சித்தப்பா அவர்களே, சிங்கத்தின் தோற்றம் கொண்ட தளபதி பராக்கிரமன் அவர்களே, திறமை மிக்க மருத்துவ சிகாமணி துன்முகி அவர்களே, இங்கிருக்கும் சுவர்களே, விழிக்கும் வீரர்களே, படிக்கும் பாவைகளே, ஜீவகா சித்தப்பா, இப்போ நீ செத்தப்பா. என்ன இது? ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவனை கொன்றுவிட்டது இந்த கானகத்து வேங்கை, கொன்றுவிட்டது இந்த கானகத்து வேங்கை. ஆண்டவனை ஆண்டவனை இந்த நாட்டை ஆண்டவனை இந்த அரசாண்டவனை. ஜீவகா இளவரசே, காடு, அந்த காட்டிலே ஒரு வேங்கை, அதிலே ஒரு காண்டாமிருகம், அதிலே ஒரு காட்டெருமை, 30 முக்கோழி தேவர்களும், 41,000 ரிஷிகளும், கந்தர்வ கிண்ணர கிம்பூடர்களும், மும்மூர்த்திகளும், அட்டதிக்கு பாறைகளும் ஆகாயத்தில் நின்று புஷ்பமாறி பொழிந்து அந்த புஷ்பங்கள் எல்லாம் காயாகி கனியாகி அந்த கனிகளை குரங்குகள் சாப்பிட்டு அந்த குரங்குகள் எல்லாம் சமுத்திரத்திலே பாலம் கட்டி அந்த பாலத்தின் வழியாக சென்று விபீஷணனின் உதவியோடு ஓடுகி இலங்கையிலே படையெடுத்து அங்குள்ள அரண்மனைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி கும்பகர்ணனையும் கொன்றார்கள். கும்பகர்ணா, ஏ கும்பகர்ணா, ஓட்டைக்குள் குரங்குகள் புகுந்து விட்டன. ஆம், உடனே ஓடு, உறங்காதே, ஓடு ஓடு ஓடு. மேளம் கொட்டி தாலி கட்டி, மேளம் கொட்டி காலி கட்டி, மேதை போல வாழ்ந்துட்டாலும் பாதை விட்டு பாதை மாறி போவதோ, கண் பார்வை கட்டு பள்ளம் தேடி வீழ்வதோ. மேளம் கொட்டி காலி கட்டி, மேதை போல வாழ்ந்துட்டாலும் பாதை விட்டு பாதை மாறி போவதோ, கண் பார்வை கட்டு பள்ளம் தேடி வீழ்வதோ. பாசமீறிடும் ஆசையோடு நீ பாலை ஊட்டிடாவதாகவே, பாசமீறிடும் ஆசையோடு நீ பாலை ஊட்டிடாவதாகவே, பாடுபட்டு பாம்பை தேடலாகுமா, கூடுவிட்டு கூடு பாய்வதாகுமா. நானும் கட்டு நீ கட்டு, நம்பி வந்த ஆளும் கட்டு தானும் கட்டு, ததிங்கு நத்தம் போடவா, ஜதி தாளத்தோடு காலை தூக்கி ஆடவா. அனானப்பட்ட ராஜாவெல்லாம் தானானப்படும் போது, அனானப்பட்ட ராஜாவெல்லாம் தானானப்படும் போது, இந்த வீணா போன மனுஷன் போடும் வெளிச்சமும் பலிக்காது, இந்த வீணா போன மனுஷன் போடும் வெளிச்சமும் பலிக்காது. தந்தான தன தந்தான தன தந்தான தன தானா, தன தந்தான தன தந்தான தன தந்தான தன தானா. கைலாசத்துக்கு போற வழிய காட்டு, கைலாசத்துக்கு போற வழிய காட்டு, கொஞ்சம் பார்ப்போம் அதை காணாத இந்த கூட்டத்தையும் அங்கே கொண்டு, அதை காணாத இந்த கூட்டத்தையும் அங்கே கொண்டு சேர்ப்போம். தந்தான தன தந்தான தன தந்தான தன தானா, தன தந்தான தன தந்தான தன தன. மாசப்படி வித்தையில் மயங்கிடாதே அப்பா,
எங்கப்பா சித்தாரமாசப்படி வித்தையில் மயங்கிடாதே அப்பா நீ செத்தாலுமே பிழைக்க மாட்டே தெரிஞ்சு கடா சுப்பா நீ செத்தாலுமே பிழைக்க மாட்டே தெரிஞ்சு கடா சுப்பா தந்தான தன தந்தான தன தந்தான தன தானா தன தந்தான தன தந்தான தன தந்தான தன தானா இளவரசே இளவரசே கரும்பும் எறும்பும் போலே காவியும் திருவோடு போலே இரும்பும் காந்தம் போலே இருக்கலாம் மறக்காமலே மானே உன்மேல் மையல்லானே நில்லு நில்லு மானே உன்மேல் மையல்லானே நில்லு நில்லு தேனே உந்தன் இட்டம் என்ன சொல்லு சொல்லு தேனே உந்தன் இட்டம் என்ன சொல்லு சொல்லு மானே உன்மேல் மையல்லானே நில்லு நில்லு தேசமெல்லாம் உன்னாலே தேழாக கொட்டுரடி பாகமெல்லாம் தன்னாலே பாம்பாக கடித்துதடி தேகமெல்லாம் உன்னாலே தேழாக கொட்டுதடி பாகமெல்லாம் தன்னாலே பாம்பாக கடித்துதடி மோகத்தால் என்னை மீறி மே மூச்சு வாங்குதடி கண்ணே எந்தன் ராஜா பெத்த ரோஜா பூவே கண்ணால் யாரை காட்டி விட்டால் நானே போவேன் மானே உன்மேல் மையல்லானே நில்லு நில்லு ஏன் இப்படி பாக்குறீங்க இல்ல இது பூலோகமா இல்ல தேவலோகமா பூலோகம் தான் இல்ல இல்ல போய் போய் இது தேவலோகம் தான் நீ ரம்பதா நான் முன்னே பாத்துருக்கனே போய் இளவரசே என்ன இது தேவலோகமே இல்ல அப்ப நீ பூலோக ரம்ப எப்படி பூலோக ரம்ப பூலோக தேவேன் பூலோக ரம்பி வாங்க என்னது பழம் அது பால் இது பூலோகம் பழம் பால் முப்பாலும் பால் அதற்கப்பாலும் பால் என்றா திருமூதம் இது பால் இது பசும் பால் பசும் பால் பால் பழம் காய் ஒரு ராஜகுமாரன் அதிலும் ஒரு தேசத்து ராஜகுமாரன் கேவலம் பழங்களை சாப்பிடுவதான் பின்ன என்ன வேணும் என்னை போன்ற ராஜகுமாரர்களுக்கு மனித மாம்சம் வேண்டும் என்ன ஆமா பிரஜைகளின் வேர்வையிலே குளித்து அவர்கள் தசைகளை விருந்தாக அருந்தி கண்ணீரை பானமாக குடித்தால்தான் ராஜா ராணி ராஜகுமாரி எல்லாம் இருங்க 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 கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க என் பேச்சுக்கு தடை விதிக்க நீ யார் யார் அடிந்தி இங்கு வந்தவள் யார் அடிந்தி சோரத்தனமாய் காவல் மீறிய சொல்லாமல் ஏன் வந்தாய் சொல்லு சோரத்தனமாய் காவல் மீறிய சொல்லாமல் ஏன் வந்தாய் சொல்லு சொல்லு சோரத்தனமாய் காவல் மீறிய சொல்லாமல் ஏன் வந்தாய் சொல்லு 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 யார் அடிந்தி ஐயோ எப்படியோ அந்த மருந்தை கொடுத்து தங்களை பித்தனாக்கி விட்டார்களே பித்தன் யார் பித்தன் பித்தன் யார் பித்தன் தெளிய மருந்தொன்று பேரின்பம் வந்துள்ளே பித்தன் தெளிய மருந்தொன்று பேரின்பம் வந்துள்ளே மற்ற மருந்துகள் தின்றாலும்
காக மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு வல்லே வல்லே ஐயே அடிமை பித்தன் தடியம் பார்க்கும் தொண்டு பேரின்பம் அன்புள்ளே மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு வல்லே வல்லே ஐயே அடிமை பித்தன் தடியம் மட்டும் தொண்டிருக்கு பேரின்பம் அன்புள்ளே யார் பித்தன் பெண்ணே யார் பித்தன் என்னை பித்தன் என்று சொன்னவள் யார் எங்கே அவள் வேல்வி என்ன தெரிகிறதா உங்களுக்கு தெரியாமல் என்ன வைத்தியம் யார் நானா பிறகு நானா இப்போது நிதானமாகத்தானே பேசுகிறீர்கள் ஏன் எனக்கு பயமாக இருக்கிறதா இல்லை இது போல் அடிக்கடி ஏற்படுகிறதா அல்லது எப்போதாவதா ஏன் சிரிக்கிறீர்கள் வேல்விழி இதுவரையில் நீ கண்டது உண்மை பித்தனின் உண்மத்து வேடிக்கையில் புதுமை பித்தனின் நடிப்பு அரண்மனையிலே நான் நடத்தும் பைத்தியக்கார நாடகத்திலே ஒரு அங்கம் ஆமாம் தங்கம் பகலிலே பித்தன் இரவிலே முகமூடி அணிந்த புதுமை பித்தன் அப்படியானால் அன்று உன்னுடன் வாக்போர் நடத்தி உன் தந்தையை அழைத்து போன முகமூடி மனிதன் நானே தான் அதன் தொடர்ச்சி தான் தோழிலே காயம் ஆமாம் காயம் எப்படி ஏற்பட்டது அப்பா ஏதாவது உன் அப்பா என்ன அவ்வளவு பெரிய வீரரா இல்லை நீங்கள் கவனிக்காத சமயத்தில் மறைந்திருந்து தாக்கி விட்டார் என்கிறாயா மறைவிலிருந்து வந்த கத்திதான் ஆனால் உன் அப்பா இருந்ததல்ல அப்பாவை ஏன் அழைத்துக் கொண்டு போனீர்கள் மறைந்து கிடக்கும் ரகசியத்தை அம்பலப்படுத்த ஏதாவது வழிபிறக்குமா என்று அறியத்தான் அதற்குள் காரியம் கெட்டுவிட்டது ஏன் பயப்படுகிறாய் என்னால் உன் அப்பாவுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது பயப்படாதே இளவரசி ஆமாம் யாரை கேட்டு என் மார்பிலே சொந்தம் கொண்டாடுகிறாய் யாரை கேட்பது உங்கள் இதயத்தை கேட்டு அதன் இஷ்டத்தை முன்பே தெரிந்து கொண்டேன் வேல்விழி உன் தந்தை எனக்கு பகைவர் இருக்கட்டுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகையிலே மனம் இருக்காதா மனம் இருக்கும் ஆனால் உன்னை எனக்கு தரும் மனம் அவருக்கு இருக்காதே என்னை நானே உங்களுக்கு தந்துவிட்டேன் வேல்விழி இளவரசி என் தந்தை உங்களுக்கு பகைவராக இருக்கலாம் ஆனால் இன்று முதல் அவர் உங்கள் மாமனார் அப்பாவுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் இருக்க உறுதி அளிக்க வேண்டுமா உறுதி அப்பாவை காப்பாற்ற மட்டுமல்ல நம்முடைய காதலையும் காப்பாற்ற அதுதானே வேல்விழி நான் வரட்டுமா எனக்கு நிறைய வேலை இருக்கிறது மீண்டும் சரி இளவரசி வேல்விழி 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 நான் வருகிறேன் ஜீவகா ஜீவகா வேல்விழி நீ ரொம்ப களைப்பா இருக்கல்ல ரொம்ப களைப்பா இருக்க தூங்குறியா தூங்க என்ன வேண்டிய களைப்பா இருக்கு நான் நகரம் எப்படி இருக்கு நாடு எப்படி இருக்கு அரண்மனை எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு வரட்டுமா நீ தூங்க பாத்துக்கிட்ட அருமணி வந்து ராஜா அருமணி நீ ரொம்ப களைப்பா இருக்கம்மா தூங்குறியா என்ன என்ன உனக்கு இல்லை ஒண்ணு இல்லையே தூங்குல நான் நல்ல பிள்ளை என்ன அறிவு இது
ஆராரோ ஆரிரரோ முதல்ல நீ பாட நீ தூங்கு பாடாம இருக்க மாட்டே நீ சரி நீ பாடாம இருந்தா நான் பேசாம தூங்குவேன் சரி நான் பாடல நான் பக்கத்துல படுத்துக்கிட்டுமா படுத்து தூங்குமா நான் நாட்டு இளவரசன் இளவரசன் ஓஹோ நகர் சோதனைக்காக இந்த மார்பிடத்தில் புறப்பட்டு இருக்கிறீர்களா சிப்பாய்கள் சித்ரகுப்தா வந்துடே என்ன இது எங்கள் அனுமதி இல்லாமலே அலங்காரியை அலங்கோலப்படுத்துகிறீர்கள்
அனுமதி இல்லாமல் இங்கே ஒருவன் நுழைந்திருக்கிறான். அவனை கண்டுபிடிக்கத்தான் இங்கே வந்தேன். எங்கே அவன்? யார்? ஒரு ஆண். இதோ விளையாடாதே, அவன் முகமூடி அணிந்திருப்பான். எங்கே? நன்றாக தேடுங்கள், இங்கிருந்தால் தாராளமாக எடுத்துச் செல்லுங்கள். மிக்க நன்றி. அது இருக்கட்டும், அரண்மனை வீரர்களுக்கு இப்படி அஞ்சி ஓடி வருவானே? நான் கேட்டதற்கு பதில் சொல்லுகிறேன். என்னை காப்பாற்றியது மட்டுமல்ல, கள்ளம் கபடறியாத இனத்தை சேர்ந்தவன் நீ. உன்னிடத்தில் சொன்னால் என்ன? என் தந்தை எங்கோ மறைத்து வைத்துவிட்டு என்னையும் ஒழித்துவிட கங்கணம் கட்டியிருக்கும் சதிகாரர்களை வென்று என் தந்தை எப்படியாவது மீட்டாக வேண்டும். உங்கள் முயற்சிக்கு எங்கள் ஆதரவு எப்போதும் இருக்கும். வாருங்கள், என்னுடைய குழுவினரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர்தான் எங்க அண்ணன், பெயரே நல்லண்ணன் தான். இவன் ஊமையன், பிறப்பிலே இல்லை. பெருமைக்குரிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினானா? அதற்காக நாக்கை அறுத்து விட்டார்கள் நல்லவர்கள். உன்னை இதுக்கு முந்தைய நான் பார்த்திருக்கல. பிரதாபசிம்மன் உலாவ செல்லும் போது ஓடிச் சென்று தன் குறைகளை சொல்லிக் கொண்டானான். காலை வாங்கி விட்டார்கள். இவன் வரி கொடுக்க மறுத்தவன், கையை ஒடித்துக் கொண்டது காரூணி அரசாங்கம். கையையும் காலையும் ஒடிக்கலாம், கண்ணையும் காதையும் குத்தலாம், ஆனால் உள்ளத்திலே கிழந்ததும் உணர்ச்சிகளையுமா ஒடுக்கிவிட முடியும்? முட்டாள்கள், வரலாறு படிக்காத வஞ்சகர்கள். காலை இழந்தோர் கரம் இழந்தோர் தொகை இன்று பெருகலாம், இதன் விளைவு நாளை முடியிருந்தோர் தொகை அல்லவா பெருகும்? நன்றாக சொன்னி, உண்மை உண்மை. இன்பவல்லி, லட்சியம் முழக்கமிடும் இந்த புரட்சிக்காரர் யார் என்றே எங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தவில்லையே. இவரா? இவர் ஒரு நடிகர், பெரிய புரட்சி நடிகர். தேசத்தை பார்த்தாலே தெரியல, அதனால்தான் நடிகர்களை தேடி வந்திருக்காரு. என் பெயர் புதுமை பித்தன். அண்ணா, இவரை பற்றி விவரம் பிறகு சொல்லுகிறேன். இப்போது இவர் அவசரமாக போக வேண்டும். நான் வருகிறேன். நாடு நலம் பெற கேடு களைய எங்கள் உதவி எது வேண்டுமாயினும் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். மிகவும் நன்றி, வணக்கம். வருகிறேன். இன்பவல்லி, உன் உதவிக்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன். அடிக்கடி வாருங்கள். நீ அரண்மனைக்கு போ, நான் பிறகு வருகிறேன். ஆமா ஆமா, ராஜாவுக்கே பைத்தியம் பிடிச்சா அப்புறம் ராஜ்யம் பூரா பைத்தியம் தான். பூங்குடி, அவர் பைத்தியமாகிவிட்டது நீ நேரிலே பார்த்தாயா? நேரில் பார்த்தவன், நேத்ராரண்யம் கொண்டவன் இதோ நான் இருக்கிறேன். பூங்குடி போ. அப்பா. மகளே, மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது, இனி நீதான் மந்திரி குமாரி. அப்பா, நாம் கட்டுகிற துரோகமாளிகை ஒரு நாள் நம் தலையிலே இடிந்துவிடும். துரோகமாவது மாளிகையாவது, இந்த துன்முகியை அசைக்க யாராலும் முடி.
வைத்தியர் மத வேல்விழி வேல்விழி ஆஹா வேல்விழி எப்போதும் ஆபத்துத்தான் அது இல்ல பிரபு இந்த வைத்தியர்ல துன்முகி இல்ல துன்முகி யாரோ ஒரு முகமூடி மனுஷன் தூக்கிட்டு போயிட்டானா அத சொல்றதுக்கு இந்த அம்மா அவசரமா ஓடி ஓடி வந்திருக்காங்க நான் அழைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படியா வீராதி வீரன் வீரர்களுக்கெல்லாம் தலைவன் சேனாதிபதி நான் இருக்கும் போது அரண்மனை வைத்தியரை தூக்கி கொண்டு போய் விட்டானா புரியாத புதிராயிருக்கிறதே மீட்டாத வீணையே உன் வாட்டத்தை நான் துடைக்கிறேன் நீ சென்று வா நீ ரூமையாக நடிப்பதால் உண்மையை மறைக்கவும் முடியாது உயிர் தப்பவும் முடியாது என்று சொல்கிறான் பதில் சொல் இளவரசனை பைத்தியமாக்கியது நீர்தானே மகாராஜாவை புலி கொண்டது பொய்தானே நீங்கள் தானே மறைத்து வைத்திருக்கிறீர்கள் பதில் சொல்ல என்று சொல்லுகிறார்
தலை டமாஷியம் இல்லாவிட்டா தலை கீழே உருண்டு விடும். பதில் இல்லாமா? பதில் சொல். சொல்லுகிறாயா இல்லையா? கொண்டு விடுவேன். உன்னை கோட்டைக்குள்ளே கூடி பேசி கோலோச்சிய குணாளனை மறைத்துவிட்ட கொடியவரின் கொட்டம் விரைவில் அடங்கிய தீரும். ஓனமதி படைத்தவரை ஊர்வாலும் நெஞ்சு பாய்வதற்கும் உண்மை சொல்லிவிடு. எங்கே மன்னன்? எங்கே மன்னன்? எங்கே இந்நாட்டின் கொற்றவன்? இந்த தாய் திருநாட்டை ஆண்ட தங்கம் எங்கே? இந்நாட்டிற்குரிய நாயகன் எங்கே? நல்லதமை காவலன் எங்கே? நரிகளை எங்கே மறைத்து விட்டீர்கள்? என்ற சிங்கத்தை சொல், சொல், எங்கே, எங்கே? முகமுடி வந்து கொண்டிருக்கிறான். சீக்கிரம் எல்லோரும் முடிந்து கொள்ளுங்கள். ஆ
ஒரு பயங்கரமான பாறையில் என்னை நிறுத்தி அந்த முரட்டு முகமூடி பளபளப்பான வாளை காட்டி மிரட்டினான். அப்புறம் இளவரசர் எப்படி பைத்தியமானார்? அரசர் எங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்? இந்த கேள்விகளெல்லாம் கேட்டான் பிரபு. அவன் கேட்டான், நீர் சொன்னீர், இல்லை இல்லை ஒன்று கூட விடாமல் சொன்னீர். சொல்லவில்லை பிரபு, உங்கள் நன்மையே என் நன்மை என்று விசுவாசத்தோடு ஒழிக்கிறேனே, அதற்கு இதுதானால் நன்றி காட்டும் முறை. என் மூளைய குழம்பி விடும் போல் இருக்கிறது. நம்முடைய ரகசியங்களும் திட்டங்களும் கடவுளைத் தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று எண்ணி இருந்தேன். இப்பொழுது அவனும் அன்னியில் வேற யாரோ ஒருவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். யார் அவன்? யார் அந்த முகமூடி? யார் அந்த ஒன்றும் புரியாத புது? என்ன சென்ற காரியம் என்னவாயிற்று? தப்பித்து விட்டான். தப்பிவிட்டானா? யார் அந்த முகமூடி? யார் என்று தெரியவில்லை. கட்டாரி குத்த வாங்கிக் கொண்டு ஆற்றில் குத்தி விட்டான். எவ்வளவோ தேடினோம், அகப்படவில்லை. பிரபு, அந்த முகமூடிக்கும் நாடகக்காரங்களுக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். யார் அந்த நாடகக்காரர்கள்? யாரோ இன்பவல்லியாம், அவளும் அவளுடைய ஆட்களும். பிரபு, என்ன அழகு, என்ன அழகு! அந்த அம்மா அழக வர்ணிக்கிறதுக்கு 1000 நாக்கு படைச்ச ஆதிசேஷன் கூட கம்பர்கிட்ட ஒரு நாக்கு கடன் வாங்கணும், அவ்வளவு அழகுங்க. அப்படியா? ஏன் அவளை விட்டு வந்தீர்கள்? அழைத்து வந்திருப்பேன் தங்கள் அந்த புறத்திற்கு. ஆனால் அவள் நமது பகைவனின் காதலியா இருப்பாளோ என்று நினைத்து. அதனால் என்ன? அவளை நம்முடைய கைவசப்படுத்திக் கொண்டுதானே அவனை கண்டுபிடிக்க வேண்டும். உடனே இன்பவல்லியை கொண்டு வாருங்கள். நாடகக்காரர்களுக்கும் நம்முடைய ரகசியம் தெரிந்துவிட்டால் ஆபத்து நடப்பதே ஆபத்து. உடனே அவர்களை துளைத்தே ஆக வேண்டும். இன்பவல்லி வர மறுத்தால் வலுக்கட்டாயமாக இழுத்து வாருங்கள். என்னமோ அந்த மீன் நம்ம தூண்டியில விடும்னு நான் நினைக்கல. இளவரசே, இவர்களை ஏன் அழைத்து வந்தீர்கள்? நமக்கு எதிரியா இருப்பவனுக்கு துணை புரியும் நாடகக்காரர்கள்.
அதோ கண்ணு இன்பவல்லி. ஓஹோ இவள் தானா? இவள் தான் பிரபு. சரி மற்றவர்களை போக சொல்லு. கொண்டு போங்க. சூன்யக்காரி, நாடக மேடம் மூலமாக நாட்டை கவிழ்க்க நீங்கள் எத்தனை பேர் புறப்பட்டிருக்கிறீர்கள்? நாங்கள் 40 பேர். ஆனால் நாட்டை கவிழ்க்க அல்ல. பொய் சொல்லாதே. அந்த முகமூடியின் ரகசிய தொடர்பு உனக்கு உண்டா இல்லையா? இல்லை. என்னுடைய வீரர்களால் துரத்தப்பட்டு உன்னுடைய நாடக மேடையில் ஓடி ஒளிந்தவன் எங்கு போனான்? அந்த இடத்தில் தான் எனக்கு சந்தேகம். எனக்கும் கூட அந்த இடத்தில் தான் சந்தேகம். யார் மீது? உங்கள் வீரர்களின் திறமையின் மீது. என்ன சொன்னாய்? பராக்கிரமா! நமது கோட்டைக்குள்ளே புகுந்து நம்மையே எதிர்த்து பேசி இவளை சும்மா விடக்கூடாது. தூணிலே கட்டி துன்பங்கள் எத்தனை வகை உண்டோ அத்தனையும் நடக்கட்டும். மகாராஜா, இவள் உண்மையை சொல்லும் வரையில் சித்திரவதை நடந்து கொண்டே இருக்கட்டும். மகாராஜா, எடுத்து செல்லுங்கள். பிரபு, ஒரு வேண்டுகோள். அதுவும் அவசர வேண்டுகோள். என்னது? நம் ரகசியங்கள் நம் ஆட்சி நிலைக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ராஜதந்திரங்கள் தேவை. தும்முகியை கொன்றுவிட்டு பழியை முகமூடி மீது போட்டு விடுகிறேன். Thank you.
இறையா இதோ இனி அந்த தோகமையில் கிடைக்கிறோம் வேல்விழி கிடைப்பாள் என்று நம்புவோமாக எதிர்பார்ப்போமாக உறுதியுடன் முன் செல்வோமாக என் திறமையில் உள்ள கனடா சந்தேகம் எப்படி நான் அவளை அடங்கேற்றுகிறேன் கொஞ்சம் தாமதித்து விட்டோம் அதனால் காரி மிஞ்சி விட்டது அப்ப வைத்தியம் தீட்டுட்டாங்களே சரி நீ அண்மனைக்கு போ நான் வருகிறேன் காரியம் இஞ்சி விட்டது வேல்விழி என்ன அப்பாவை காப்பாற்ற தானே இவள் அவசரமாக புறப்படுகிறாய் அதற்காகவே நான் சென்றேன் ஆனால் அதற்குள் இதோ அவருடைய உடைமைகள் ஒரு கணம் தாமதித்து விட்டேன் அதனால் உன் தந்தையின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை அதற்குள் அந்த முகமூடி செத்து விட்டேன் அழாதே வேல்விழி அழாதே ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரும் நல்ல வேளை ஆதரவற்று உன்னை நடுக்கடலிலே தள்ளிவிட்ட கடவுள் உன்னை கரை சேர்த்து காப்பாற்றும் கட்டுமரமாகவாவது என்னை படைத்திருக்கிறானே அதுவரையில் சந்தோஷப்படுவோம் வா உன் தந்தையின் ஆத்மா சாந்தி அடைய ராத்திரி செய்வோம் வா விடு என்னை நேசக்கரம் நீட்டுகிறேன் வேல்விழி நேசக்கரம் அல்ல நேர்மை தவறியவனின் நீசக்கரம் மோசக்கரம் எந்த புண்ணிலே வேல் எரியாது உடனே போய்விடுவதை விட்டு புயல் உன் கட்டளைக்கு அடங்காது தென்றலே வலிய வந்த செல்வம் வரம் கொடுக்க வந்த தெய்வம் இவைகளை புறக்கணித்தலாகாது வேல்விழி காலமெல்லாம் உன்னை வைத்து ரட்சிக்க கரம் நீட்டுகிறேன் வா வந்துவிடு வந்து விட்டாயா பார்த்தாயா வேல்விழி இந்நேரம் நான் இல்லாவிட்டால் உன் கதி என்ன ஆவது அடே முட்டாளே வேல்வழி துணையின்றி இருப்பால் தூக்கி கொண்டு போகலாம் என்று வந்தாயா இதோ பார் தூளாக போகிறது உன் தலை வேல்விழி கவலைப்படாதே வேல்விழி அப்பாவின் முடிவு யாரும் எதிர்பாராத முடிவு ஏன் இன்பமான முடிவு என்று சொல்லுங்களே வேல்விழி போதும் இந்த அரண்மனைக்காரர்களின் உறவே போதும் சரிதான் பராக்கிரமனை போல் என்னையும் எண்ணி விட்டாயா அவனை விட மேலாக நினைக்கிறேன் பிரபு
புலியிடமிருந்து புள்ளிமானை விடுவிக்கிறான் வேடன். எதற்காக? கடமை அல்ல காவலனே. ஆகாரம் கைவிடுகிறது அவ்வளவுதான். வேல்விழி, உன் மாற்றத்திற்கு காரணம்? ஏமாற்றம், ஏமாற்றம் இளவரசே, ஏமாற்றம். எதுல ஏமாற்றம்? உண்மை காதலிலா, நான் அளித்த உறுதியிலா? உறுதியிலா? உறுதியில் எப்படி உத்தமா ஏமாற்றம் பிறக்கும்? உறுதி தவறக்கூடிய வம்சமா உங்கள் வம்சம்? ராஜ வம்சமாயிற்றே. வேல்விழி, தந்தை இழந்த சோகத்தில் ஏதேதோ பேசுகிறாய், அமைதியா இரு. தந்தை மாத்திரமா இழந்தேன், தரணியாலும் உங்களை நம்பி அறிவையும் இழந்தேன். என்ன இது பைத்தியம் போல் உளறுகிறாய்? பைத்தியம் போல் உளறுகிறேன் இப்போதல்ல இளவரசே. நந்தவனத்து பளிங்கு தரையிலே உங்கள் மார்பிலே சாய்ந்து கொண்டு உலகத்தை மறந்திருந்தேனே, அப்போதுதான் பைத்தியம் போல் உளறினேன். இப்போதல்ல, இப்போது பேசுகிறவள் பித்தம் தெளிந்த பெண்மணி. வேல்விழி, தொடாதீர்கள். என் தந்தையின் ரத்தத்திலே நனைந்த கரங்கள் என் மீது பட வேண்டாம். என்ன? துடிக்க துடிக்க என் அப்பாவின் தேகத்திலே அம்புகளை வீசிய அக்கிரமக்காரன். வேல்விழி, ஆயிரம் முறை அழுது அழுது கேட்டிருக்கேனே, அப்பாவுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படுத்தக்கூடாது என்று. வேல்விழி, உன் தந்தையை கொன்றது நான் அல்ல, உங்கள் ஆள். அவன் கையிலே இருந்த அம்பு இதுதானே விளக்கம்? இல்லை வேல்விழி, இல்லை. ஐயோ, பொய் வேறு சொல்லி நான் கண்ணால் கண்டதை மறைக்க வேண்டாம். பெண்களை வெறும் காம பதுமைகளாக மதித்துவிட்டு பித்தர்கள் கும்பலிலே நீங்கள் மட்டும் எப்படி தப்பி பிறக்க முடியும்? இருதயமற்ற இளவரசரே, இதுதான் எனது இறுதி வேண்டுகோள். உங்களுக்கும் எனக்கும் இடையிலே தோன்றிய காதல் கனவாகவே போய்விடட்டும். உடனே போய்விடுங்கள், போய்விடுங்கள், போய்விடுங்கள். Thank you.
இனி இந்த இடம் நமக்கு தகுதி இல்லை. மாறாத சூழ்ச்சி போராடினாலும் மனமே நீ மயங்காதே. இனி ஆராய்ந்து எதையும் பாராமலே மதி இழந்தே தயங்காதே. மண்ணோடு மறைந்த உன்னாசை தந்தை மண்ணோடு மறைந்த உன்னாசை தந்தை உன்னோடி வருவாரோ நீ கண்ணீரை காணிக்கை செய்தாலும் இனிமேல் உன் வாழ்வை உணர்வாரோ மாறாத சூழ்ச்சி போராடினாலும் மனமே நீ மயங்காதே மாளாத விதியும் மீளாத சதியால் மாளாத விதியும் மீளாத சதியால் மறைந்தே உன் வாழ்வினிலே தாழாத துயரை தந்தாலும் வீணே தளராதே இனிமேலே மாறாத சூழ்ச்சி போ மயங்காதே மனமே நீ மயங்காதே முடியாது இன்னும் என்ன சித்திரவதை செய்தாலும் செதில் செதிலாக பிளந்தாலும் பயனில்லை மயிலே மயிலே என்றால் இறகு போட மாட்டாய் நீ அதோ பார் பாம்பு கூட்டம் அது உன் மீது படையெடுக்கும் தங்கமான உனது மேனியை ஆங்காங்கமாக குத்தும் திறந்து விடுங்கள் நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நாடகக்காரரிடம் வால் ஆடும் பாம்பே ஹே ஆடு பாம்பே ஓஹோ ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே நீ யாரா விட விட்டே அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா சித்தப்பாவுக்கு மீச இல்லைன்னா அத்தை 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 ஐயோ 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 ஐயோ
இவனுக்கு பைத்தியம் முடிச்சு விட்டது. இவனை கொண்டு போய் அரை அடிச்சு யாரு பைத்தியம்? நீ பைத்தியம். இன்பவல்லி சாக துணிந்து விட்டாயா? மன்னித்து விடுங்கள் என்னை பிரபு. மாளிகைக்கு அடைக்கிறீர்கள் என்றதும் மகிழ்ச்சியோடு ஓடிவந்தேன். ஆடச் சொல்வீர்கள், பாடச் சொல்வீர்கள், அணிமணிகளை குவித்து கண்மணிகளை சிந்தி வழி அனுப்புவீர்கள் என்றெல்லாம் எண்ணி வந்தேன். எல்லாம் தருகிறேன், நீயே என் ராணி ஆகலாம். ஆனால் அந்த முகமூடிய பற்றிய விஷயத்தை மட்டும் சொல். அவனுக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் அவனை பிடித்து தரும் பொறுப்பு என்னுடையது. நீயா? ஒரு பெரிய தளபதியாலேயே முடியாத காரியத்தை ஒரு பெண் சாதிப்பதா என்று நாட்டிலே கேள்வி புரிவார்கள். இருந்தாலும் பிரபு, முகமூடிக்கு என் மீது மோகம். என்னை வட்டமிடுவதே அவனுக்கு வேலை. அவன் வரும் நேரம் அரண்மனைக்கு தகவல் அனுப்புகிறேன். நிச்சயமாக தகவலை அனுப்புவாயா? தங்களையோடு அவன் எனக்கு பெரிதா? குரு மண்டபம், கோட்டை கொத்தளம், இத்தனைக்கும் அதிபதி நீங்கள். அவனோ அன்னக்காவடி, கொள்ளைக்காரன். இன்பா, உன்னை நம்பியே இப்போது விடுதலை செய்கிறேன். நீ அவனை பிடித்து தராவிட்டால் உன் நாடக மன்றத்தை அடியோடு நாசமாக்கி விடுவேன். இந்த க்ஷணம் முதல் அதுதான் எனக்கு வேலை. இன்பா, முகமூடியை பிடித்து தராமல் உங்களை தீண்டுவதே இல்லை. இது கடவுளறிய சத்தியம். கடவுளே, விரைவில் என் சபதம் நிறைவேறட்டும். இந்த கட்டடகர் எனக்கு கிடைக்கட்டும். வருகிறேன் பிரபு. போய் வா, பூரிப்பான பதிலை அனுப்பு. பராக்கிரமா, அழகான சிட்டு, மென்மையான பட்டு, போனதே என் மனம் கட்டு. ஆமாம், உனக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லையா? உன் இருப்பிடம்? அரண்மனை வைத்தியர் துன்முகியை தெரியுமா உங்களுக்கு? ஓ, தெரியுமே. அரசாங்க எதிரியாக விட்டான் என்று நான் தானே அவனை கொண்டேன். என்ன, நீங்களா? ஆமாம், தளரமனின் உத்தரவு. அதை நிறைவேற்ற வேண்டியது எல்லைக்கோட்டை தலைவனாகி என் பொறுப்பல்லவா? ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இல்லை, நீங்கள் எல்லைக்கோட்டை தலைவரா என்று. ஆமாம், அதில் சந்தேகம் என்ன? அது இருக்கட்டும். அரண்மனை வைத்தியன் என்று ஆரம்பித்தாயே, அது என்ன? என்ன என்ன சொல்ல வந்தாய்? அவர் வீடு இருக்கும் தெருவில் தான் என் வீடு இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். ஆஹா, அப்படியா? நீங்கள் கொண்டீர்கள், நீங்கள் தான் கொண்டீர்கள். என்னம்மா கொலையாளின்னு பயப்படுறியா? பயப்படாது, உன்னை என் பெண் மாதிரி பாதுகாக்க. உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு கட்டியிருந்தேன். ஆனால் உங்கள் சந்திப்புக்கு பிறகு அந்த முடிவை மாற்றிக்கொண்டேன். அவரை பற்றி தவறாக நினைத்தேன். அவர் மிகவும் நல்லவர், உயர்ந்தவர், உத்தமர். யாரம்மா? ஆண்டவர். என் இதய கோயிலில் குடியிருக்கும் ஆண்டவர். ஆண்டவன் அருளே அருள். அவர்தான் சாகப்போன உன்னை என் கண்ணில் காட்டி காப்பாற்றியிருக்கிறார். இனி நீ சுகமாக இங்கேயே இருக்கலாம். மிகவும் நன்றி பெரியவரே, மிகவும் நன்றி. உன் பெயர் என்ன? சிந்தாமணி. சிந்தாமணி, சவாஷ். இன்பா, இன்பா, அதோ சித்தப்பா வந்து கொண்டிருக்கிறார். என்னை பற்றி உன்னிடம் தகவல் அறிய. அப்படியா? ஆமாம், இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவரை எப்படியாவது ஏமாற்றி மதுரை கொடுத்து மயக்கிவிடு. அவரது முத்திரை மோதிரம் என் கையில் கிடைக்குமேயானால் அதை கொண்டு என் தந்தை இருக்குமிடம் தெரிந்து கொள்வேன். உங்களுக்கு உதவி செய்வதையே
நான் இன்பமாக கருதுகிறேன் இளவரசி. அதோ வருகிறார் வஞ்சகத்தின் மொத்த உருவம். ஜாக்கிரதை, நான் இங்கே இருக்கிறேன். சரி. மறந்து போவேனா கண்ணாளனே உன்னாசையை என்னாலும் நான் மனமோகனா மறந்து போவேனா கண்ணாளனே உன்னாசையை என்னாலும் நான் மங்காத தீபமே சிங்கார ரூபமே மகாகணம் கணம் உண்டேகமே மங்காத தீபமே சிங்கார ரூபமே மகாகணம் கணம் உண்டேகமே பொன்னான பிம்பமே என்னாசை இன்பமே பொல்லாத காட்டில் வாழும் சிங்கமே பொன்னான பிம்பமே என்னாசை இன்பமே பொல்லாத காட்டில் வாழும் சிங்கமே பொய்யாகுமா என் காதலே மெய்யாகுமா மனமோகனா மறந்து போவேனா கண்ணாளனே உன்னாசையை என்னாலும் நான் என்னோடு பேசுங்க ஏன் இந்த தேசங்க பண்பாடுவேன் உல்லாசம் காணுங்க என்னோடு பேசுங்க ஏன் இந்த வேஷங்க பண்பாடுவேன் உல்லாசம் காணுங்க சொன்னாலே கேளுங்க ஜோரான நாளுங்க சொக்காத பேர்கள் இங்க யாருங்க சொன்னாலே கேளுங்க ஜோரான நாளுங்க சொக்காத பேர்கள் இங்க யாருங்க கொல்லாமலே கொல்லாதீங்க கலாபனே மனமோகனா மறந்து போவேனா கண்ணாளனே உன்னாசையை என்னாலும் நான் வீராதி வீரனே சூராதி சூரனே போராடி புலி போல் பாயும் வீரனே வீராதி வீரனே சூராதி சூரனே போராடி புலி போல் பாயும் வீரனே மாறாத வண்ணனே மாம்பழக் கண்ணனே மலை போல நிற்காதே என் மன்னனே மாறாத வண்ணனே மாம்பழக் கண்ணனே மலை போல நிற்காதே என் மன்னனே உன் கோபமும் என் தாபமும் உன்றானதே மனமோகனா மறந்து போவேனா கண்ணாளனே உன்னாசையை என்னாலும் நான் இதை வைத்துக் கொண்டு என்னென்ன செய்கிறேன் பார் நீ திறமையாக நடிக்க வேண்டும் அர்த்தமா இந்நாட்டின் சேனாதிபதி உதவர பராக்கிரமம் மிகுந்த பிரதகஜ சுரகபதாதிகளின் தலைவர் ஜெயவீர பராக்கிரம பூபதி ஓம் பராசக்தி 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 சக்தி யார் நீ நான் தான் வாதி வாதியா எந்த வழக்கிற்கு இந்த நாட்டின் உரிமை பெறுவதற்கு என்ன ஆம் பிரபு நான் தான் வாதி இந்த ராஜ்யத்தின் உரிமையை பெற்று பிரதாபசிம்ம மகாராஜாவை அழிக்க வந்த பிரதாபசிம்ம மகாராஜாவுக்கு அழிக்க வந்திருக்கும் பிரபல மந்திரவாதி ஜெயசக்தி பராசக்தி மந்திரவாதி யாரடா இவன்
சிவ பூஜையில் கரடி மாதிரி. கரடி சும்மா வரவில்லை, கனையாரியோடு வந்திருக்கிறது. இதோ முத்திரை மோதிரம், பிரதாபசிம்ம மகாராஜாவை அனுப்பி வைத்தான். அகில உலகத்தையும் படைத்த அங்கார ஓங்கார சக்தி ஜெய சக்தி பராதக்காரன் அனுப்பினார். நான் அஷ்டமாசத்துக்களும் செய்யக்கூடியவன். நீரிலே நடப்பேன், நெருப்பிலே படுப்பேன், ஆகாயத்திலே குதிப்பேன், அந்தரத்திலே அப்படியே மறைந்து போவேன். இத்தனை சக்திகளும் என் கையுள் அடக்கம். உன் சக்தி பராசக்தி சிறை வைக்கப்பட்டிருக்கும் ஜீவகனுடைய சந்தேகம் என்னை அழைத்துக் கொண்டு போனால் நாசனத்தில் கையெழுத்து வாங்குவதற்கா? அதற்காகத்தான் உன் சக்தி ஏசக்தி பராசக்தி உன் சக்தி. நான் அரசர் முன் நின்று ஒரு வினாடி தவித்தால் போதும், என் இஷ்டப்படியெல்லாம் வாடுவார். அப்படியா? இப்பொழுதே புறப்படுவோம். எனக்கு தெரியும். என் முத்திர மோதிரத்தை காணமே. முத்திர மூர்த்தி காணமா? ஆமா. அஜோ, ஏய் ஏ சித்தா உட்கார், யாரா என்ன கூப்பிடுற? பொடிப்பயல். மகாராஜா கூப்பிடுகிறார். மகாராஜாவைத்தான் யார் கூப்பிடுறாங்கன்னு கேட்கிறேன். கீழே இறங்கு மடையா. இருக்கும் இடத்திற்கு நாம் இரண்டு பேர் மட்டும்தானே போலாம் என்றீர்கள். அவருக்கு வலதுகை நான் தான். போலாம் வாருங்கள். என்ன கிடைக்குது? கல்லு. பிரதாபசிம்ம மகாராஜா விரல்ல இருந்த முத்திர மோதிரம் காணாம போயிருது பிரபு. முத்திர மோதிரமா? ஆமா. அப்படியாவால் இவர்கள் அடி பயிரா?
அவமானம், சகிக்க முடியாத அவமானம். முடி சூடக்கூடிய மன்னன் ஒரு முகமூடியின் அக்கிரமத்தை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால் இதை விட பெருத்த அவமானம் என்ன இருக்கிறது? இது இந்து மகாசமுத்திரத்தை விட பெரிய அவமானங்க. என்ன செய்வது மகாராஜா? அந்த வஞ்சகன் நமது வலையில் சிக்காமலே தப்பித்து விடுகிறான். தனிப்பட்ட ஒரு மனிதனை கைது செய்ய முடியவில்லை. நீர் ஒரு நாட்டு தளபதி. பராக்கிரமா, தளபதி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதோ நான் சொல்றேன் பிரபு. தளபதி சேனாதிபதி, அதாவது சேனைக்கு அதிபதி. சேனை என்றால் ஒரு வகை கிழங்கு, சேனை கிழங்கு. பட்டாளம் என்றும் கூறலாம், படை என்றும் கூறலாம். படை என்றால் மண்ணாங்கட்டி. வாயமூடு தளபதி. அந்த மர்ம மனிதனை, அந்த மாயாஜாலக்காரனை நீர் கைது செய்தே ஆக வேண்டும். அவனை பிடித்து தருபவர்களுக்கு 5000 தங்க நாணயம் பரிசளிக்கப்படும் என்று பரசாற்றும். அந்த பயல் அகப்படும் வரையில் பறை முழங்கிக் கொண்டே இருக்கட்டும். மணிபுரி மண்டலத்து பெருமக்களே, வளமும் வற்றாத செல்வமும் பெற்று திகழ்கின்ற நமது நன்னாட்டில் சிறிது காலமாக தன்னந்தனியே ஒரு மனிதன் முகமூடியுடன் தோன்றி மோசடிகள் பல செய்து கொலை கொள்ளை முதலியவைகளை பெருவாரியாக நடத்தி வருகிறான். அவனை உயிரோடோ அல்லது பிணமாகவோ பிடித்து தருபவருக்கு 5000 பொன் பரிசளிக்கப்படும். இது பிரதாப சிம்மர் உத்தரவு. நிறுத்துங்கள். வஞ்சகனின் கட்டளை வாய்ப்பறை சாற்றும் வீரர்களே, நிறுத்துங்கள். முகமூடி மனிதனை ஏன் பிடிக்க வேண்டும்? அவன் யாருக்கு என்ன கேடு செய்தான்? அவனால் கொலை செய்யப்பட்டோர், கொள்ளையடிக்கப்பட்டோர் யார்? யார் யாரடா நீ? அரசாங்கத்து உத்தரவை எதிர்ப்பவர்களுக்கு என்ன தண்டனை என்று தெரியும் அல்லவா? தெரியும். உம்மென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். புரியும். புத்தி கெட்டவர்கள் நடத்தும் போலி துறைத்தனத்திலே புதுமை விரும்பிகளுக்கு என்ன தண்டனை என்பது மிக நன்றாக புரியும். புரிந்துதான் பேசுகிறேன். பொதுமக்களே, இந்த பொல்லாத நரிகளின் ஊழல் சத்தத்துக்கு மதிப்பு கொடுக்காதீர்கள். அந்த முகமூடி யார் தெரியுமா? 5000 பொன் பரிசு தருவதாக அறிவிக்கப்படுகிற அந்த மர்ம மனிதன் யார் தெரியுமா? மணிப்புரியின் சிம்மாசனத்துக்குரிய அரசை மகா பாலகர்களுக்கு முடிவு காண வந்த மாவீரன். அஞ்சா நெஞ்சன், அறிவு விளக்கு, ஆற்றலுடையவன், போற்றுதற்குரிய பூமான், தாய் திருநாட்டின் தங்கம், தன்னிகர் இல்லா சிங்கம். அந்த முகமூடியை வீழ்த்துவதற்கு யாரும் எண்ணாதீர்கள். அணி அணியாக படை திரண்டு அந்த வீர தலைவரை பின்பற்றி வீரரிடமிருந்து நாட்டை விடுவிப்போம். வாரி வாரி. ஏய், மரியாதையாக ஓடிவிடும், இல்லை தலை காணாமல் போய்விடும். பரவாயில்லை, தலையை கொடுத்தாவது தருதலைகளிடமிருந்து தாய் நாட்டை விடுவிப்பேன். என்னுடைய அன்பு தலைவனுக்கு ஆபத்து எனில் ஆவி தரவும் தயங்க மாட்டேன். என்ன தலைவனா? முகமூடி உனக்கு தலைவனா? விடாதீர்கள், பிடியுங்கள் இவனை. வரட்டுமா வேல்மணி? அப்படியானா நாளை இரவு நிச்சயம் வருகிறேன். தயாராக காத்துரு. காத்திருப்பேன். கால் ஒடிந்து போகும் முன் வந்து விடுங்கள். கடமை மட்டும் இல்லாவிட்டால் கண்ணுக்கு இமை போல பக்கத்திலேயே காவல் இருப்பேன். கண்மணி, கன்னத்தில் தங்கம், கனிவுதட்டில் ரத்தினம், சிரித்தால் முத்து, இப்படி வர்ணித்துக் கொண்டே நின்று கொண்டிருக்கலாம் போல் இருக்கிறது. கவிதை பாடவும் தெரியுமா? கவிதைக்கு மூலப்பொருளை பெண்கள் தானே. சரி சரி, நேரமாகிறது, நான் வரட்டுமா? நான் வருகிறேன். ரெண்டும் ஒன்று, நம் உருவம் தானே ரெண்டு. உள்ளம் ரெண்டும் ஒன்று, நம் உருவம் தானே ரெண்டு. உயிர் ஓவியமே கண்ணே நீயும் நானும் ஒன்று. உயிர் ஓவியமே கண்ணே நீயும் நானும் ஒன்று. உள்ளம் ரெண்டு ஒன்று, நம் உருவம் தானே ரெண்டே.
அன்பே அனுராகம் அதுதானே வாழ்வின் யோகம் அசைந்தாடும் பூங்கொடியே ஆசை தெங்கள் நானே அசைந்தாடும் பூங்கொடியே ஆசை தெங்கள் நான் வானில் மேவும் வளர் மதியே வாழ்வில் இன்பம் நீயே வானில் மேவும் வளர் மதியே வாழ்வில் இன்பம் நீயே உள்ளம் ரெண்டும் ஒன்று நம் உருவம் தானே ரெண்டே உள்ளம் ரெண்டும் ஒன்று நம் உருவம் தானே ரெண்டே தேடிக்கொண்டு வருகிறான் முகத்தை மூடிக்கொண்டு திரிபவன் சிந்தாமணி என்பவளை தேடிக்கொண்டு வருகிறான் வீரையா நீ அவனை கையோடு கொண்டு வந்திருந்தால் உனக்கு என்ன வெகுமதி கிடைத்திருக்கும் தெரியுமா கனகாபிஷேகமடா கனகாபிஷேகம் இப்போதும் காரியம் கிடவில்லை மகாராஜா ஒரு சிறு படை அனுப்புங்கள் என்னோடு சிந்தாமணி அவர் அந்த கொய்யாப்பழத்தோடு கொஞ்சம் வரும்போது கொத்தி கொண்டு வந்து விடுகிறேன் இந்த விஷயத்தில் வீரம் விலை போகாது ஒரு பெண்ணின் மனதை மற்றொரு பெண்ணால்தான் புரிந்து கொள்ள முடியும் நானே சென்று சிந்தாமணியை சந்தித்து சாகசம் செய்து அவள் வாய் மூலமாகவே அந்த முகமுடியின் இருப்பிடத்தை அறிகிறேன் பிறகு சிங்கத்தை குகையிலேயே வளைத்துக் கொள்ளலாம் சபாஷ் இதுவும் ஒரு நல்ல யோசனை தான் நமது கோட்டை வீரர்களோ கோட்டை விடுவதில் மகா சமர்த்தர்கள் நீ உடனே வீரையா வீட்டுக்கு சென்று வா நமக்கு காரியம் முக்கியம் வாஷ் அகப்பட்டான் முகமுடி வெற்றி வெற்றி நீ பழகிப்பார் என தன்பி என்னை பார் பழகிப்பார் நீ பழகிப்பார் என தன்பி என்னை பார் ஆடி ஓடி கானம் பாடும் வானம் பாடிப்பார் ஆடி ஓடி கானம் பாடும் வானம் பாடிப்பார் பழகிப்பார் நீ பழகிப்பார் என தன்பி என்னை பார் வரலாமா 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 பாராளும் வேந்தே படைகண்டு துணை நடுங்கும் வீர கொழுந்தே பரிசளிப்பதாக பறை முழக்குகிறேன் இதோ நானே வந்திருக்கிறேன் எடும் பரிசை குருவன் ஷிஃப்ட் திடம் திடம் ஆடு ஆஷு குத்தும் கொந்தளிக்கும் கும்பலை கண்டாகுமாய்க்கும் குத்தும் கொந்தளிக்கும் கும்பலை கண்டாகுமாய்க்கும் கூட வந்த சூர புனித பாய்க்கும் ராஜா கூட வந்த சூர புனித பாய்க்கும் குத்தும் கொந்தளிக்கும் கும்பலை கண்டாகுமாய்க்கும் கூட வந்த சூர புனித பாய்க்கும் ராஜா கூட வந்த சூர புனித பாய்க்கும் ஏழை மக்கள் இதயமே உந்திவானு
மிக்க நன்றி. சிந்தாமி, இனி நீதான் காப்பாற்ற வேண்டும். ஒன்றுமே புரியவில்லையே. எனக்கும் புரியாமல் தான் இருந்தது. முகமுடி உன் காதல் என்று வீரையா சொன்ன போது புரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். புவியாளும் ராஜகுமாரனைத்தான் நான் காதலித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். என் காதலில் வெற்றி தோல்வி இப்போது உன் கையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் இளவரசர் எனக்கு தந்துவிடு. காதல் கழுத்திலே இருக்கும் வைரமாலை அல்ல, கேட்டவுடன் கடத்தி கொடுக்க. இது கருத்திலே பூத்திருக்கும் கருகாத ரோஜா. நான் உன்னிடம் கேட்பது ஓமைகள் அல்ல சிந்தாமணி, என் உயிரையே கேட்கிறேன். அவ்வளவுதான், பெற முடியாத தர முடியாதவர்களிடம் கேட்கிறாய். பிடிவாதம் உன் காதலை காப்பாற்றும். ஆனால் உன் காதலரை காப்பாற்றும் சக்தி அதற்கு கிடையாது. அவரை காட்டி கொடுக்கவும் வேண்டாம், என் காதலுக்கு சவக்குழி தோண்டவும் வேண்டாம். எங்களை காப்பாற்றுங்க. இரக்க சுபாவம் உள்ளவள் தான் இன்பவல்லி. ஆனால் இந்த நேரத்தில் நான் காட்டும் இரக்கம் என் வாழ்க்கையை பாலைவனமாக செய்து கொள்ளும் தற்கொலை முயற்சியாகும். சிந்தாமணி எழுந்திரு, என் நிபந்தனைக்கு இணங்கிவிடு. அவரை நான் மறந்து விட வேண்டுமா? ஆமா, சொன்னால் மட்டும் போதாது, அவருக்கே ஒரு கடிதம் எழுத வேண்டும். நான் சொல்லுகிறபடி இதோ அவர் உனக்கு அளித்திருக்கிற அரசாங்கம் மோதிரத்தி என்னிடம் தந்துவிடும் என்று. ஐயோ, என்ன கடுமையான நிபந்தனை! உங்கள் காதலி தியாகியாக போகிறாள் இளவரசி, தியாகியாக போகிறாள். உங்கள் வெள்ள தமிழ் கேட்டு உள்ளமெல்லாம் உவகை பூக்க துள்ளி வரும் தளிர் கொடியாள் சருகாக போகிறாள் இளவரசி, சருகாக போகிறாள். இதெல்லாம் உன்னாலதான். உன்னை காப்பாத்த வந்தா நான் விழுந்துட்டேன். இப்படி பயந்துட்டு ஓடி வர்றது சுத்த கோழையா இருக்கி. அது சரிதான், ராஜ பைத்தியத்திட்டு அகப்பட்டுக்கிட்டா அவ்வளவுதான். பைத்தியம் அது மண்ணாவது, ஆனா ஒண்ணுமில்லை. ராஜிதான், நான் ஒரு ரகசியம் சொல்லணும், கேப்பியா? யார்ட்டும் சொல்லக்கூடாது. இளவரசருக்கு பைத்தியம் இல்ல. நிஜமாகவா? எல்லா வெளி வேஷம். ஜாட்டி சொல்லாதம்மா, சொன்னா கொண்டு போடுவான் மனுஷன். இந்த ரகசிய வழி எனக்கும் என் தந்தைக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நமது வெற்றிக்கு இதுதான் வழி. எங்க போற? சிவகாதா, நான் காத்திருக்க சொன்னது உண்மை அல்ல சிந்தாமணி, அது தெரியும்.
ஆனால் அவள் இங்கில்லை, போய்விட்டாள். எங்கே போய்விட்டாள்? உங்கள் இதயத்திலிருந்து வெகு தூரம் போய்விட்டாள். இதோ இளவரசி, தங்களோடு வர இயலவில்லை, காரணம் கூறவும் விரும்பவில்லை. என்னை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். சிந்தாமணி. இப்போது சிந்தாமணி எங்கே? இதை கொடுத்துவிட்டு எங்கேயோ போய்விட்டாள் இன்று சாயங்காலமே. நீ ஏன் இங்கு வந்தாய்? இப்படி ஒரு இன்பமான சந்திப்பு ஏற்பட வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதனால் இன்பவல்லி, உன் போக்கு எனக்கு புரியவே இல்லை. இளவரசி, என் கண்கள் எழுதி காட்டும் இந்த சுலபமான பாஷை கூடவா தங்களுக்கு புரியவில்லை? விருப்பமில்லாத பாஷை, அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இளவரசி, நான் தங்கள் மீது கொண்டிருக்கும் காதல் சிந்தாமணி கொண்டது போலல்ல. இது சிரஞ்சீவி காதல். மோகம், இந்த மோதிரத்தோடு தீர்ந்து விட்டது என்று வீசி இருந்திருக்கிறாளே, அப்படிப்பட்ட அரைகுறை காதல் அல்ல அடியால் கொண்டிருப்பது. கணையாழி கடிதம் நம்ப முடியாது. ஏதோ சூது நடந்திருக்கிறது. இன்பவல்லி, உண்மையை சொல், இந்த நாடகம் எல்லாம் எதற்காக ஆடுகிறாய்? நாடகம் ஆடுவதுதானே எனக்கு தொழில் இளவரசி. ஆனால் இது நாடகம் அல்ல. அரசகுமாரன் சலீம் மீது அனார்கலி கொண்ட காதலுக்கு அனுபவம் குறைந்ததில்லை இந்த அபலையின் காதல். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மீது சந்தேகப்படாதீர்கள். இந்த அபாகியவதி அல்லும் பகலும் உங்களையே வேண்டி தவங்கெடுக்கிறார். வரம் தாருங்கள் என் தெய்வமே. தெய்வம் திண்டாடுகிற சகோதரி உள்ளத்து சிக்கிக்கொண்டு. சகோதரி, சகோதரி. ஆம், அப்படித்தான் ஆரம்பம் முதல் உன்னுடன் உறவாடுகிறேன். என் அருமை தங்கையே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை அண்ணனாக ஏற்றுக்கொள். இதற்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இளவரசே, உங்கள் தந்திரங்கள் அம்பலமாகாதிருக்க, தந்தையை விடுவிக்க நானும் என் நாடக குழுவும் நல்ல துணையாக இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னையும் என் தந்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுவதற்கு இதோ இருக்கிறது வாள். கத்தி மட்டும் போதாது காவலனே, புத்தியும் இருக்கிறது. அதோடு கொஞ்சம் யுக்தியும் வேண்டும். அதை ஒரு பெண்ணிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. இதற்கு காலம் பதில் சொல்லும். சொல்லட்டும், வருகிறேன். ஐயா, இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்தீர்? ஆமாம், எல்லாவற்றையும் கவனித்தேன். அருமையான நடிப்பு, திறமையான நடிப்பு, நாடகத்தின் கற்றகளை நல்ல சமயத்தில் பயன்படுத்தி ஜெயித்து விட்டாயே. ஆஹா, காதலிப்பது போல் பேசி முகமூடி இளவரசன் தான் என்பதை அடுத்தம் திருத்தமாக நிரூபித்து விட்டாயே. இப்போதே போய் இந்த ரகசியத்தை பிரதாபசிம்மனிடம் சொல்லுகிறேன். உடனே இதை கவனிக்க வேண்டும். இன்பவல்லி, முகமூடி யார் என்று கண்டுபிடித்த பெருமை முழுதும் உனக்கு, ஆனால் 5000 பொன்னும் எனக்கு. சரிதானா? நிறையா, ஜீவகன் தான் முகமூடி, முகமூடி தான் ஜீவகன். ஜீவகன் தான் முகமூடி, முகமூடி தான் ஜீவகன். வருங்க. என்னடா இது, கண்ணாம்பூச்சி விளையாட்டு? யாரோடு விளையாடுகிறாய்? எவ்வளோடு விளையாடுகிறாய்? யாரோடையும் இல்ல, நான் ஒரு காதலியை கற்பனை செய்துக்கிட்டு என் கண்ணை நானே கட்டிக்கிட்டு அந்த கற்பனை காதலோட விளையாடிக்கிட்டு இருந்தேன் பிரபு. முட்டாள் ஜீவகனகி. அந்த பைத்தியம் இப்ப இங்கதான் நின்றுட்டு இருந்துச்சு, எங்க ஓடிச்சோ தெரியலையே. உண்மையை சொல், எங்க போயிருக்கிறான்? எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லிவிடு. எனக்கு இல்லாவிட்டால் கொண்டு விடுவேன். எனக்கு தெரியாது. மரியாதையாக சொல்லிவிடு. எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது.
என்னை துண்டு துண்டாக வெட்டினாலும் சொல்ல முடியாது. பராக்கிரமா! நீங்கள் யாரும் இந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது. ஜீவகன் இப்பொழுது இங்கு வருவான். நீங்கள் மறைந்திருந்து அவன் வந்தவுடன் கொடுத்த கடாமல் பாயும் புரிய போல் பாய்ந்து அடக்கிக் கொள்ளுங்கள். வாய் பேசினால் இந்த வாழ் பேசும். அறிவுமணி, ஏன் மௌனம்? என் மீது உனக்கு கோபமா உன்னை அழைத்து போகவில்லை என்று? உனக்குத்தான் பொழுதுபோக சரியான ஆள் இருக்கிறதே. என்ன அறிவுமணி, சிலை போல் உட்கார்ந்து இருக்கிறாய்? என்ன அறிவுமணி, என்னப்பா இது? வாழ் வாழ். அகப்பட்டுக் கொண்டான் அதிசய மனிதன். மணிபுரி சாம்ராஜ்யத்தில் யாருக்குமே புலப்படாமல் இருந்த மர்மம் இன்று வெளிப்பட்டு விட்டது. கோட்டையிலே பிறந்தும் கொள்ளைக்காரனாக வாழ வேண்டும் என்று இவன் தலையில் எழுதியிருக்கிறான். யார் கொள்ளைக்காரர்? உலகம் விழித்துக் கொண்டிருக்கும் போதே எங்கள் நாட்டை கைப்பற்ற சூழ்ச்சி செய்யும் நீரல்லவா கொள்ளைக்காரர்? வேங்கை பாய்ந்தது, வேந்தன் மாய்ந்தார் என்று வேதனை புராணம் படித்துவிட்டு, வேலும் வாழும் இல்லாமல், வீரர்கள் உதவியும் இல்லாமல், விழியிலே வழியும் வஞ்சனை மட்டும் துணையாக கொண்டு எங்கள் தேசத்தையே விழுங்க திட்டமிடும் தீயோ நாம் நீரல்லவா கொள்ளைக்காரர்? பேசாதே. போன ஜென்மத்திலேயே இந்த நாடு எனக்கு சொந்தம். இனி வரப்போகும் ஜென்மங்களிலும் நான் தான் இந்த நாட்டுக்கு அதிபதி. மரணப்படுக்கையில் இருக்கும் முற்றிப்போன பித்தன் கூட இப்படி உளரமாட்டான் சித்தப்பா. அதிகார வெறியிலே அற்பத்தனமான கனவு காண்கிறேன். உமது கண்மூடி தர்பார் சற்று நிறுத்தும். விழிகளை அகல திறந்து உண்மையின் சுரூபம் உண்மை நோக்கி படையெடுத்து வருவதை உணரும். அன்பின் முன்னே, அறத்தின் முன்னே நந்தி கட்ட நாசகாரர்கள் உண்மை போன்ற துரோகிகள் வாழ்ந்ததே கிடையாது என்ற வரலாற்றை அறிந்து கொள்ளும். இந்த நாட்டின் நாயகரை, மக்களின் தலைவரை, என் அருமை தந்தையை, உமது நலம்பாடும் தமையனை உடனே உயிரோடு எம்மிடம் ஒப்படைத்துவிடும். இல்லாவிட்டால் புயல் கிளம்பும், அதனை நீர் புழுதியாக பரப்பீர், புரட்சி எரிமலை வெடிக்கும், அந்த நெருப்பு குழம்பினை நீர் புழுவாக கருகி மறைவீர். அதையும் பார்க்கலாம். பராக்கிரமா, இவனை கொண்டு போய் பாதாள சிறையில் அடையுங்கள். இவன்தான் முகமூடி என்று யாருக்குமே தெரியக்கூடாது. இளவரசருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது, அதனால் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இப்படியே இருக்கட்டும் அரசாங்க பிரச்சாரம். கொண்டு வாருங்கள் சித்தப்பா. சரித்திரம் திரும்பும். ஜாக்கிரதை. Ha 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 ha!
இன்பா, இந்த இணையற்ற வெற்றிக்கு நீ அல்லவா காரணம். இப்போது உனக்கு என்ன பரிசு வேண்டுமானாலும் தருகிறேன். கேள், என்னையே பரிசாக கேள் தருகிறேன். பிரபு, எனக்கு ஒரு நல்ல பரிசு தேடி. பாதகன் ஒருவன் என் பரம்பரைக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட்டான். அவனை பழி வாங்க வேண்டும். யார் அவன்? சொல். யாரும் இல்லை, அந்த முகமுடிதான். அவனை என்னிடம் ஒப்படையுங்கள், நானே அவனை பழிக்கு பழி வாங்குகிறேன். முகமுடியா? சரி, நானே உன்னோட ஒப்படைக்கிறேன். நீ அவனோட உயிரை போக்கலாம், ஆனால் நீ ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். என்ன? எல்லக்கோட்டை சிறைச்சாலை நடைபெற்றிருக்கும் அரசனிடம் இந்த சாசனத்தில் நீ கையொப்பம் வாங்கி தர வேண்டும். கையொப்பமா? ஆமாம். அதோ வீரையா, அவன் துணைக்கு வருவான். விரைவில் போய் வா, வெற்றியோடு திரும்பி வா. பிறகு அந்த வீணன் முகமூடியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உன்னுடைய இஷ்டப்பிரகாரம் அவனை வாட்டி வதைத்துக் கொள். கையெழுத்து வாங்கி வந்தா நிச்சயம் நிபந்தனைப்படி முகமூடி என்னிடம். இந்த பிரதாபன் வாக்குறுதியை தவறமாட்டான். மகாராஜா, யார் என்னை மகாராஜா என்று கூப்பிடும் நீ யார்? நான் கைதி, கூண்டு பறவை, தூண்டில் மீன், கையை கைதி. இருட்டிலேதான் நிலவு கதை ஒளி மகாராஜா. அந்த இருட்டை போன்றது இந்த சிறைவாசம், நிலவை போன்றவர் நீங்கள். கோடையிலே தென்றல் போல கொடுமை நிறைந்த இந்த இடத்திற்கு வந்துள்ள நீ யார்? என் பெயர் இன்பவல்லி. இளவரசர் ஜீவகன் தான் என்னை இங்கு அனுப்பினார். ஜீவகன்? ஜீவகன் அவன் எங்கே? என் ஆறுயிர் கண்மணி எங்கே? அவரையும் சிறையில் போட்டு விட்டார்கள் அக்கிரமக்காரர்கள். மகாராஜா, பேசிக்கொண்டிருக்க நேரமில்லை. இளவரசரை உயிரோடு மீட்க வேண்டுமானால் தாங்கள் இச்சாசனத்தில் கையெழுத்திட்டாக வேண்டும். எந்த சாசனத்தில்? அதே சாசனம், அதே சாசனம். ஆமா, கவலைப்படாமல் கையெழுத்து போடுங்கள். சாசனத்தை பிரதாபனம் கொடுத்து இளவரசர் சிறையிலிருந்து மீட்டு விடுவேன். பரம ரகசியமாயிருந்த தங்கள் இருப்பிடமும் என் மூலம் தெரிந்து விட்ட காரணத்தால் விடுதலையானதும் இளவரசர் உடனடியாக உங்களை வந்து காப்பாற்றுவார். இந்த ஏற்பாடெல்லாம் நானும் இளவரசரும் சேர்ந்து தயாரித்த ரகசிய திட்டம். இதோ அடையாளம். ஜீவகா, ஜீவகா! யாரெங்கே? உன் களங்கமற்ற முகத்தை நம்பித்தான் என் கை அசைகிறது. மகுடம் நிலைத்தது, என் மனோராஜ்யம் நிறைவேறியது. இனிமேல் இந்த நாட்டில் நான் வைத்ததெல்லாம் சட்டம். பராக்கிரமா பிரபு, நீ தாமதமின்னில் அரசனுடைய தலையை வெட்டி அடையாளம் தெரியாமல் ஆக்கி. இதோ ஒரு நொடி. பராக்கிரமா, இரு, நீ போக வேண்டாம். நானே போகிறேன். சாவதற்குள் கடைசி முறையாக என் சகோதரனை சந்திக்கிறேன். நானே அவனை பிணமாக்குகிறேன். பராக்கிரமா, உதய சூரியன் தோன்றும் நேரத்தில் அந்த முகமூடியை உருத்தறியாமல் ஆக்கிவிடு. நாட்டு மக்களின் நடுவே மரண தண்டனை பகிரங்கமாக நடக்கட்டும். ஆனால் ஜீவகன் தான் முகமூடி என்பது யாருக்குமே தெரியக்கூடாது. பிரபு, வாக்குறுதி மீறுகிறீர்களே. அந்த வஞ்சக முகமூடி நான் அல்லவா பழி வாங்க வேண்டும்? என் கையில் அல்லவா முகமூடியை ஒப்படைக்க சொன்னேன்? இந்தா, உன்னால் அவனை பழி வாங்க முடியாது. அவன் தப்பி விடுவான்.
உங்கள் அரண்மனை வீரர்களை விட நான் கெட்டிக்காரி என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். முகமூடிய உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும், அவ்வளவுதானே? ஒரு ஜீவகனை கொன்று அவன் அணிந்திருக்கும் முகமூடிய உன்னிடம் ஒப்படைக்கிறேன். பட்டாபிஷேகத்திற்கு முன்பே வாக்குறுதி காற்றில் பறக்கிறது. வாக்குறுதியை காற்றில் பறக்க விடுவதுதான் என்னுடைய அரசாங்கத்தின் இனிமேல் முக்கிய லட்சியம். தசரதன் கைகேயிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே ராமாயணமே நடந்தது. அதனால் வாக்குறுதிக்கு மதிப்பே இல்லை. அப்படியான முகமூடி அரசாங்க மரியாதையோடு கொல்லப்படுவான். எப்படியோ அவன் ஒழிந்தால் சரி. அண்ணா வாருங்களே, களிப்பு கொண்டாடுகிறேன். இன்றிரவு ஓய்வில்லை, இரண்டு அரும்பெரும் காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. நாளை வெற்றி கொண்டாடலாம். நீ இங்கே இரு. பராக்கிரமா வா. கவலைப்படாதீர்கள், நம்மால் முடிந்தவரை நியாயத்துக்காக போராடுவோம். புறப்படுங்க. சீக்கிரம் வண்டிகள் தயாராகட்டும். சீக்கிரம் குதிரைகளை வண்டிகளில் கூட்டுங்கள். கிழக்கு வானத்தில் சிகப்பு தோன்றுவதற்கு முன் அவர் உடலை சென்னையில் மிதக்கிவிட திட்டம் போட்டு விட்டார்கள். அப்பா, நீங்கள் வளர்த்த வலுமிக்க தோள்கள் இருந்தும், வாழையெங்கும் உரமிக்க கரங்கள் இருந்தும் வஞ்சகரின் கோர பிடியிலிருந்து தங்களை விடுவிக்க ஆற்றலற்று துடிக்கிறேன் தந்தையே, துடிக்கிறேன். தாங்கள் தயவு செய்து உடனே வெளியேறுங்கள், தந்தையை காப்பாற்றுங்கள். தந்தை, என்னை பெற்ற தங்கம் அவரை காப்பாற்றியே தீர வேண்டும். ஆனால் எப்படி? நான் இந்த முகமூடி உடையில் இங்கே இருக்கிறேன். நீங்கள் இன்பவல்லியாக வெளியேறுங்கள். உன்னை உண்மையான முகமூடி என்று நினைத்து மரண தண்டனை நிறைவேற்றிவிட்டால் மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். தந்தையும் சாகக்கூடாது, நீயும் சாகக்கூடாது. அதற்கு ஒரே வழி, தந்தையை மீட்டதும் உன்னை காப்பாற்றி விடுவேன். முடியாவிட்டால் கொலைக்களத்தில் உன் வேஷத்தை கரைத்து நீ யார் என்பதை சொல்லிவிடு. அதற்கு முன்பே உன்னை நான் காப்பாற்றி விடுவேன். என்னை பற்றி கவலை வேண்டியதில்லை. நீங்கள் உடனே எல்லைக்கோட்டைக்கு புறப்படுங்கள். ஜாக்கிரதையாக வெளியேறுங்கள். இன்பவல்லி இளவரசி, மன்னிப்பாக ஒரு முறை சொல்லுங்கள். இன்பவல்லி, நீ ஒரு தியாகவல்லி. எனக்காக அவசரப்படாமல் தந்தையை எப்படியும் காப்பாற்றுங்கள். உன்னை மறந்துவிட்டா? சீக்கிரம் வருகிறேன். Ha!
Thank you.
மரணதண்டனை நிறைவேறப் போகிறது. அதற்குள் இந்த கொடியவனின் கடைசி ஆசையை மட்டும் நமது அரசாங்கம் பூர்த்தி செய்ய விரும்புகிறது. அதாவது எப்படி நரகாசுரனுடைய ஆசையை கிருஷ்ண பரமாத்மா பூர்த்தி செய்தாரோ அதே போல் இவனுடைய மரணதண்டனை நிறைவேறப்பட்டு மண்ணுக்குள்ளே மூடி சமாதியாகும் வரையில் தன்முகத்தை யாரிடமும் காட்டக்கூடாது, முகமூடியை கட்டக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். பாவம், கடைசி ஆசை தொலையற்றும் என்று விட்டுவிட்டோம். பாவமணி அடிக்கட்டும், பத்தாவது மணி, அதோடு இந்த பாவியின் உயிரும் பறக்கட்டும். மன்னிக்க வேண்டும். நான் பாட்டு பாடி குள்ள தாரா, இங்கே குள்ளா நீ போடாதே குள்ள தாரா. இல்லா நான் பாட்டு பாடி குள்ள தாரா, இங்கே குள்ளா நீ போடாதே குள்ள தாரா. இல்லானா 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 பாட்டு பாடி குள்ள தாரா, இங்கே குள்ளா நீ போடாதே குள்ள தாரா. அந்தமா முனிவரெல்லாம் அடங்கினார். என்ன அதோ பார், ஆமா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பெருமூச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவகா கல்லு மறக்காங்க. குத்தும் கொந்தளிக்கும் கும்பலை கண்டா பூமாய்க்கும், குத்தும் கொந்தளிக்கும் கும்பலை கண்டா பூமாய்க்கும், கூட வந்த சூர புனித பாய்க்கும் ராஜா, கூட வந்த சூர புனித பாய்க்கும், குத்தும் கொந்தளிக்கும் கும்பலை கண்டா பூமாய்க்கும், கூட வந்த சூர புனித பாய்க்கும் ராஜா, கூட வந்த சூர புனித பாய்க்கும்.
இப்ப இவங்க இருக்கிற நிலைமையில ஒண்ணு நடக்காது ஒண்ணு நடக்காது நம்ம ஜம்ப ஒண்ணும் பலிக்காது கூப்பிட அந்த நாடகம் தத்தை ராஜிதா இவங்க ரெண்டு பேர் உள்ளமும் இங்கேயே இல்ல இந்த உலகத்திலேயே இல்ல அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க வா நம்ம போ உள்ளம் ரெண்டு ஒன்று நம் உருவம் தானே ரெண்டு இவகா